தன்னால் நியமிக்கப்பட்ட கட்சியினுடைய நிர்வாக ரீதியிலான 88 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் இன்று கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பசுமை வழிச்சாலை இல்லையிலிருந்து புறப்பட்டு இல்லத்திலிருந்து புறப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். தற்போது நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய வேப்பேரி ஒய்எம்சிஏ திருமண மண்டபத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்து கொண்டிருக்கிறார். களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் உடனுக்குடன் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேரையில் நம்மோடு பங்கேற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து திரு சுரேஷ்கண்ணன் மற்றும் கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனர் திரு தனியரசு அவர்கள். திரு சுரேஷ்கண்ணன், இப்போ இந்த பிளவு என்பது உருவானதே எடப்பாடி பழனிசாமியால தான், அவர்தான் இந்த பிளவுக்கே காரணம், ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக என்பதைத்தான் இப்போதும் கூட ஓபிஎஸ் விரும்புகிறார், அந்த விருப்பத்திற்கு மாறாக இபிஎஸும் இபிஎஸ் தரப்பும் நிற்கிறது அப்படிங்கிறார் தனியரசு. தனியரசு என்ன ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி, அம்மாவோடு அரசியல் செய்தவர், செங்குத்து பிளவுனர். எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் விஷயம், செங்குத்து பிளவுனா என்னன்னு தெரியாதவர்கள் கிடையாது. செங்குத்து பிளவு அளவுக்கு இது ஆயிருக்கான்னு அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. ஓபிஎஸ் என்ன ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ் என்ன முதல் பொறுப்பில் இருக்கிறார். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் அவர் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகியை தன் கைக்குள் வைத்து செயல்பட முடியாத சூழ்நிலைக்கு போகும் பொழுது, இயக்க நிர்வாகத்திற்கு அவர் மாற்றி சிந்திக்கும் பொழுது, திமுகவோடு எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில் போராட முடியாத பொழுது, பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் பொழுது சூழ்நிலை மாறுகிறது. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஒற்றை தலைமை வேண்டும் என்று போர்க்கொடி தூக்குகிறார்கள். அப்ப போர்க்கொடி தூக்கும் போது அதற்கான கட்டமைப்பு மாறுகிறது. ஏன் ஓபிஎஸ் ஆதரவு அங்க யாரு இல்ல அப்பயே தெரிய வேணாமா? அவர் களத்தில் நிற்கவில்லை. களத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தனியரசு என்ன சொல்றாரு, அண்ணன் தான் ஒருங்கிணைப்பா? ஆமா, அண்ணன் தான் ஒருங்கிணைப்பாளரு. ஏன் யாருமே இல்ல? அவர் தானே தேர்தல் அறிவிச்சாரு, அவர் தானே தேர்தல் நடத்தினாரு, அவரால் அறிவிக்கப்பட்டவர் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள். ஏன் அவர் கூட இல்ல? கடந்த 4 வருஷமாக ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பேற்ற பிறகு அதிமுக நிர்வாகிகளோடு செயல்படாத காரணத்தினால் அவரை தலைவராகவே யாரும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. சசிகலா சின்னம்மா இருக்காங்க, அது தனி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பத்தி பேச வேண்டியதில்லை, அவங்க ஒரு தனி கட்சி, அதிமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய வெர்டிக்ட் வந்து இபிஎஸ்என்னுக்கும் ஓபிஎஸ்என்னுக்கும் தான். இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சூழ்நிலை காரணமாக ஒற்றை தலைமைக்கு முடிவெடுக்கிறார்கள். ஒற்றை தலைமைக்கு முடிவெடுத்து 99.5% பொதுக்குழு கூட்டத்துல கடுமையாக ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டும், அதனை தொடர்ந்து தற்போது அந்த பக்கம் போயிருக்க நிர்வாகிகளுடைய அதிருப்தியும் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி எழுகிற அதே நேரத்தில் சூழ்நிலை காரணமாக அப்படின்னு சொல்றீங்க, அந்த சூழ்நிலை என்ன? அதிமுக எதிர்கட்சி ஆயிடுச்சு, திமுக எதிர்த்து மிகப்பெரிய களம் இருந்து போராட வேண்டிய கால சூழ்நிலை இருக்கிறது. ஒரு பொறுப்பு போடுவதற்கே 15 நாள் இருப்பாரு. இபிஎஸ் கையெழுத்து போட்டு அவருக்கு அனுப்பி விட்டா 15 நாள் இருப்பாரு. ஒரு முடிவு எடுப்பதற்கு 15 நாள் இருப்பாரு. ஒரு செயல்பாடு கொண்டு வருவதற்கு இங்க இருந்து 10 அமைச்சர் அவர் வீட்டுக்கு போவார், அவர் வீட்டுல இங்க வருவாரு. செயல்பட விடாமல் தடுத்த பெருமை அண்ணன் ஓபிஎஸ் உண்டு. அவர் அதிமுக பத்தி கவலைப்பட்டிருந்தா அதிமுக களத்தில் நின்றிருப்பாரு. அதிமுக ஜெயிக்கணும் முடிவு பண்ணிருந்தா அதிமுக ஓட அவர் செயலாற்றிருப்பாரு. அப்ப வந்து அவர் வந்து அதிமுக ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அவரை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், அவருக்கு பதவி வேணும், அவருக்கு அங்கிருந்து என்ன கிடைக்கும் அதைத்தான் பார்த்தாரே ஒழிய, அதிமுக கட்சி வலுவாக இருக்க வேண்டும், திமுக எதிர்த்து செயல்பட வேண்டும், இண்டிபெண்டன்டா நிக்கிறோம், கூட்டணி நம் தலைமையில் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்ல. அப்படி இருந்தா பிஜேபி வந்து சொல்லி நான் சேர்ந்தேன் சொல்லுவாரா? இப்ப பிஜேபி வந்து எங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லுவாரா? ஒரு கட்சியில் நடக்கக்கூடிய பிளவில் அடுத்த கட்சியை கூப்பிடக்கூடிய ஒரே ஆள் வந்து ஓபிஎஸ் தான். ஒரு பக்கபலமாக பாஜக இருக்கணும் அப்படின்னு துளியளவும் அவர் எதிர்பார்க்கலையா? வெளிப்படையாக பேசினார் செய்தியாளர் சந்திப்புல. எங்க கட்சி உள்கட்சி அவங்க எதுக்கு வர்றாங்க, அவங்க கட்சி வேற, எங்க கட்சி வேற, எங்க அவங்க அப்படிலாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கு அந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. துணை முதல்வராக சொன்னாரு, பிஜேபி பிரதமர் சொல்லிதான் நாங்க போய் சேர்ந்தாரு. அன்னைக்கு எடப்பாடியார் சொல்லல, பிஜேபி சொல்லி நாங்க செஞ்சோம் சொல்லவே இல்லை, எந்த இடத்துலயும் சொல்லல. பிஜேபி கட்சி வேறு சார், இவரு வேற அவங்க அதை அடைக்கலமா பயன்படுத்தலாம்.
இவர் வேணா அந்த பிஜேபி பயன்படுத்தி இங்க ஏதாவது சூட்சமம் செய்யலாம் நினைக்கலாம். எடப்பாடியார் எந்த இடத்திலும் எப்பொழுதும் இந்த சூட்சமத்தை பயன்படுத்தியதில்லை. அவருக்கு தேவை அதிமுக மட்டும்தான். அதிமுக களத்தில் இருக்க வேண்டும், அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி கூட்டணி வர வேண்டும், அதிமுக தலைமையில் ஆக வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். எந்த இடத்துல விட்டு கொடுத்தாருன்னு சொன்னீங்க, சுரேஷ் கண்ணன் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவை வேறு கட்சியாகத்தான் பாக்குது, அவர்களுக்கும் அதிமுகவினுடைய பிளவை சரி செய்வதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னாலும் இன்னைக்கு ஓபிஎஸ் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு, பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சரையோ தமிழக பாஜகவையோ சார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பிரச்சனையையும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு எப்படி எதிர்கொள்ள போகுது? அவர் அவங்க ஓபிஎஸ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணது ஒண்ணு தப்பு கிடையாது, அவர் நடக்கிற கட்சிக்கு அவர் தப்பு கூட்டிருக்காங்க. அது அதிமுக பிரிவுதான், அதிகாரப்பூர்வமான கட்சியோ அல்லது இதுவோ பெயரோ கிடையாது. எந்த அதிகாரப்பூர்வமான பிரிவு சொல்லுங்க? அதிகாரப்பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவில் இருந்து பிரிந்தவர்கள் எங்க இருக்கிறார்கள்? நீதிமன்றத்துக்கு இருக்கு. இது யாரு அப்ப அந்த நீதிமன்றத்து வழக்கு போனப்ப யாரு இருக்குதா? தேர்ந்தெடுக்கப்பட்டவரு யாரு? இங்க யாரு? அவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்றாருல, யாரு தேர்ந்தெடுத்த அவரை? அவங்க இங்க இருக்காங்களா? அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இப்ப இருக்காங்களா? நீதிமன்றம் ஒண்ணுமே தெரியாத நீதிமன்றத்துக்கு, நீதிபதிகளுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இது வந்து புதுதாக உருவாக்கப்பட்டதுன்னு தெரியாதா? களத்தை வைத்து விவாதிப்பார்களா இல்ல வெளியில இருந்து கூட்டு வந்தவங்க வச்சு விவாதிப்பாங்களா? இது சட்டப்படி எப்படி போகும்? இது யாருக்கு தெரியாத விஷயமா? நல்லாவே தெரியும். ஒரு ஃபோர்ஜரி ஆக்டிவிட்டிஸ் இது வந்து, நாங்கள் களத்தில் இருக்கிறோம் காமிக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஜரி ஆக்டிவிட்டிஸ் இது வந்து. இத வந்து என்னன்னா வெளியில போனவங்க நிறைய பேர் வெளியே போனவங்க இப்ப பொறுப்பு கொடுத்திருக்காரு. அண்ணனே பன்னீர்செல்வம் அண்ணனே நீக்கி இருக்காரு, அப்பேற்பட்டவர்கள் திருப்பி சேர்த்திருக்காரு ஆள் இல்லாம. அப்ப நன்றி சுரேஷ் கண்ணன், தொடர்ந்து பேசலாம். திரு தனியரசு, ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு குறுக்கு வழியில் சில முயற்சிகளை ஓ பன்னீர்செல்வம் மேற்கொள்கிறார், ஆனா எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிறாரு சுரேஷ். சுருக்கமா உங்களுடைய பதில். அரசியல்ல இப்ப நம்ம வந்து எந்த வழியில அதிகாரத்தை கைப்பற்றுவது அல்லது தனக்கான உரிமையை நிலைநிறுத்துவதுங்கிறதுல அந்த ஓபிஎஸ் எல்லா வகையான ஆயுதத்தையும் அவர் பயன்படுத்தினார். அவர் பயன்படுத்துகிற எல்லா வழியும் நியாயமானது நேர்மையானது. அதாவது வந்து மோசடியாக எல்லா வகையான அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டவர் மட்டுமல்லாமல் அவரையே அரசியலில் இருந்து கட்சியில் இருந்து ஒழித்து நீக்குவதற்கு திட்டமிட்டு சரி செய்து வஞ்சகம் செய்து ஏமாற்றிய எடப்பாடியை இவர் எப்படி ஒரு நேர்மையான அரசியலாரா? இல்ல அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெற்றேன்னு சொல்லிட்டார் திரு தனியரசு. சுரேஷ் கண்ணன் அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். அதாவது மகிழ்ச்சி, நன்றி மகிழ்ச்சி. ஒரு மரியாதைக்குரிய நபர் அந்த வார்த்தையை நான் பேசக்கூடாது. அது 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 வந்து மாற்று சிந்தனை பண்ணி வச்சுக்கோங்க. அவர் மாற்று சிந்தனையோ ஒரு செயல்படுகிறார். தனியரசு சுருக்கமா உங்களுடைய நிறைவு பார்வை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று ஓபிஎஸ் தலைமையில் நடைபெறுவது என்பது எதிர்கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை. அதைத்தான் இப்ப நம்ம கொள்கையில் பரப்பு செயலாளர் அண்ணன் புகழேந்தி கூட சொல்றார், எடப்பாடி வந்தாலும் நாங்க இன்னைக்கு ஏற்றுக்கொள்வோம். இன்னைக்கே இந்த கூட்டத்துக்கு வந்தா கூட ஒரு அண்ணன் ஓபிஎஸ் மன்னிப்பு கேட்டால் அவரை ஏற்று நாங்க கட்சியை ஒன்றிணைந்து புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் கண்ட கனவை கனவாக்குவோம். பிரதான அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏழை உழைக்கும் மக்களினுடைய ஆட்சியை தமிழ் மண்ணில் நிலைநிறுத்துவதற்கு அண்ணாதிமுகவை ஆட்சியர்களில் அமர்த்துவதற்கு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுவோம்ங்கிறதுதான் அலுவலர் எடுத்திருக்கிறாங்க. ஆகவே எடப்பாடியின் திருந்தி ஓபிஎஸ் எடப்பாடி சின்னமா டிடிவி இணைந்து அதிமுக வலிமை பெற வேண்டும் என்பதுதான் ஒன்றை கோடி தொண்டர்களுடைய விருப்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அதைத்தான் தனியரசும் நான் தொடர்ந்து இன்னைக்கு நடக்க போற கூட்டத்தில் அப்படி என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான உடனுக்குடனான தகவல்களை வழங்க செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நேரலையில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்து திரு சுரேஷ் கண்ணன், திரு தனியரசு இருவருக்கும் நன்றி. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.